ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 22 விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வெந்தயம் சீரகம் சோம்பு உரைச்ச தண்ணி தான் எடுக்கிறேன். காலையில் 5:45 இருக்கும். காலையில் டிஃபனை எடுக்கிறது வாட்டர்மெலன் 200 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது அன்னாச்சி பழ ஜூஸ் தான். அன்னாச்சி பழம் கொஞ்சம் பழுத்துருச்சு, அதனால் ஜூஸாக போட்டுட்டான். வெளியே போகிறதுனால காலையில் ஒன்லி பழங்கள் மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவேன்னு தெரியாது அங்கே போகிற இடத்துல, அதனால் காலையில் இங்கே பழம் மட்டும் சாப்பிட்டு போனால் ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றதுனால காலையில் சாப்பாடு ஃபினிஷ் பண்ணணுமே. நீங்கள் வெளியே தான் கிளம்பிட்டோம். பாரிஸ் போகிற வேலை இருந்தது, கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ வர வழியிலே எங்களுக்கு கொஞ்சம் லாங் ட்ராவல், 1 ஹவர் ஆயிடுது எங்கள் வீட்டிலேருந்து பாரிஸ் வர்றதுக்கு. அதனால் வர வழியில் இளநி தான் குடித்தோம். ஸோ பாரிஸில் வந்து நம்ம கார்லாம் கொண்டு போனோம்ல, இங்கெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் டூ வீலரில் தான் வந்தோம். வரும்போது ஒரு இடத்துல டூ வீலரே நிப்பாட்டிட்டு தெரில, நடந்து தான் போனோம். நடந்து போனால் தான் ஒவ்வொரு கடையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நிதானமாக வாங்க முடியும் அப்படின்றதுனால நடந்து ஒவ்வொரு தடவை நடந்து தான் போயிட்டு இருந்தோம். மதியான சாப்பாடு இன்றைக்கி வெளியே தான் சாப்பிட்டேன். பாரிஸில் அங்கே ஒரு சின்ன ஹோட்டல், வெஜ் ஹோட்டல்லாம் போனோம். பன்னீர் புலாவ் மாதிரி வாங்கியிருந்தேன், பட் ரைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருந்தது, அதனால் பன்னீர் சாப்பிட்டேன். ரைஸ் வந்து ஒரு 100-150 கிராம் ரைஸ் எடுத்திருப்பேன். மத்தியான சாப்பாடு எடுக்கிறது இதுதான் எடுத்திருக்கேன். சாப்பிடும்போது மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. பாரிஸ்லேயே பாத்ரூமுக்கு தேவையான ஆக்சசரி பொருட்கள் இருக்க ஷோரூம் தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் பார்க்குறது வந்து ஜக்கோசி. இதில் வந்து பாத்து டப்பு கிடையாது, இதுக்கு பேர் வந்து ஜக்கோசி. இது வந்து 6 பக்கமும் தண்ணி வரும், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம பாடியை வந்து தண்ணியால் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி. என்ன கொஞ்சம் ரேட்டு தாங்க, 1.5 லட்சம். அப்படியே பார்த்துட்டு அடுத்து நம்ம சிங்க்கு அப்புறம் கிளாஸ் செட் அதை தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வாஷ்பேஷன் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இருந்த கம்பெனி எல்லாமே ஜாக்வார் கம்பெனி, அதனால் கொஞ்சம் இல்லை, நல்லாவே காஸ்ட்லியாக இருந்தது. பட் பார்க்க சூப்பராக இருந்தது, நிறைய பொருட்கள் இருந்தது. 7:30 ஆகுது. நைட்டு எதுவும் சாப்பிட்டுக்கல, ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான். வரும்போது கொஞ்சம் ட்ராவலிங் லேட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். லாஸ்ட்டாக கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்டை ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி, அதனால் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணல. வாக்கிங்கே 15,000 கிட்டே நடந்திருப்பான். வெளியில் போயிட்டு காலைல போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண முடியல, பண்ணவும் டைம் இல்லை, அவ்வளோதான். ஃபேக்கட்டை ட்ரிங்க் குடிச்சிட்டு 8:30 படுத்துடுவான். ஸோ இன்றைக்கி டயட்டு ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வெளியில் சாப்பிட்டது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, என்னென்னா கொஞ்சம் பருக்க பருக்கையாக இருந்தது, சாப்பிடவே முடியல. பட்டு பன்னீர் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டேன் நல்லபடியாக. நைட்டு கடைசியாக இருக்கிறது ஃபேக்கட்டை ட்ரிங்க் தான். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.